வணக்கம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க டென்டிஸ்டாக இருக்காங்க. தென்காசியில் தனியாக டென்டல் கிளினிக் ஓப்பன் பண்ணுறதா கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு இன்விடேஷன் சென்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்போருந்தே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட், ஒரு கிராஃப்ட் ஒர்க் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அவங்களுக்காக சின்னதாக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணேன். அதை எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிளான் வந்து டென்டல் கிளினிக் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுனால ஒரு பல்லு ஷேப்பில் ஏதாவது கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணிட்டு இருந்தது. சரி, பல்லோட ஷேப், அதுக்கப்புறம் அவங்களோட கிளினிக்கோட நேம், இது ரெண்டும் ரெடி பண்ணி ஒரு வால் ஹேங்கர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். கார்ட்போர்டில் நான் ஒரு பல்லோட ஷேப்பும் அப்புறம் கிளினிக்கோட நேம் மொழி அப்படின்னு போடுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு நேம் போர்டு, இது ரெண்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதோட ஓரம் எல்லாமே நான் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கார்ட்போர்ட் கட் பண்ணது வந்து ஈவனாக வரல, ஒரு மாதிரி இருந்தது. அதை கவர் பண்ணுறதுக்காக மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா எம்சில் யூஸ் பண்ணி நான் அதில் ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்கேன். அந்த பிக்சரை வந்து 3D தூக்கி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்சில் யூஸ் பண்ணி அதை மேலேயே ஒட்ட போகிறேன். கிராஃப்ட் பண்ணுறதுக்குன்னு தனியாக எம்சில் கடையில் கிடைக்குது. அது நீங்கள் அது உள்ளே வந்து ஒரு ஈபாக்சி காம்பவுண்டும் ஒரு ஹார்ட்னரும் இருக்கும். அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரே கலர் வந்ததுக்கப்புறமா க்ளே மாதிரி இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவையான ஷேப்பில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். சீக்கிரம் பண்ணணும், இல்லைன்னா எம்சில் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்மளால் கிராஃப்ட் ஒர்க் பண்ண முடியாது, நம்மளோட நினச்ச ஷேப்பில் நம்மளால் கொண்டு வர முடியாது. நான் இது டென்டல் கிளினிக் அப்படிங்கிறதுனால கூகுளில் ஈஸியான பிக்சர்ஸ் சர்ச் பண்ணேன். அதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிக்சர் கொஞ்சம் ஈஸியாக வரைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் அதை ஒரு மார்க்கர் வச்சு வரைஞ்சிட்டு அது மேலேயே எம்சில் வச்சு எல்லாம் ஒட்டிகிட்ருக்கேன். எம்சில் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் நான் அந்த கார்ட்போர்டில் ஒட்டுறேன். க்ளே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் செஞ்சு முடித்ததும் இது சீக்கிரம் ட்ரை ஆகிடும். நம்ம அது ஃபுல்லாக காயறதுக்கு முன்னாடி நம்ம இது மேலே ஏதாச்சும் டிசைன் போடணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே செஞ்சிடணும். எம்சில் யூஸ் பண்ணி பண்ணுற கிஃப்ட் ஏற்கனவே 2-3 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கையில் வந்து நல்லா ஒட்டும் எம்சில், அதனால் நம்ம கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா பவுடர் ஏதாவது அப்ளை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். செஞ்சு முடிச்சுட்டு கையவும் நல்லா ஹேண்ட் வாஷ் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, ஏன்னா கையில் ஒட்டி ஒட்டி இருக்கும். ஃபஸ்ட் டைமாக எம்சில் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக கொஞ்சமான அளவில் எடுத்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஐடியா கிடைச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ எம்சில் வேணுங்கிறத நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்காது. கடகடன்னு நம்ம என்ன கிராஃப்ட் செய்ய போகிறோமோ அதை செய்யணும். அதனால் ப்ராப்பராக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எம்சில் மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா நிறையா வேஸ்ட் ஆகும். நம்ம தேவையான ஷேப் செஞ்சதுக்கப்புறமா அதுக்கு மேலே நமக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி புதுசு புதுசாக பேட்டர்ன்ஸ் அது மேலே நம்ம கொண்டு வரலாம். ப்ளெயினாக இருக்கிறத விட நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கிராஃப்ட் ஒர்க் நம்மக்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எதனால நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் சேஃப்டி பின் நைஃப் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரீஃபில் பென் யூஸ் பண்ணி சர்க்கிள் சர்க்கிளாக பேட்டர்ன்ஸ் வரையலாம். ஸ்ட்ரா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் ஏதாவது டிசைன் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம அதை இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. இப்போ நான் ஓரளவுக்கு ஒரு டிசைன் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறமா நான் கீழே வந்து ஒரு நேம் போர்டு, அந்த கிளினிக்கோட நேம் மொழி அப்படிங்கிறதுனால மொழின்னு எழுதி இன்னொரு நேம் போர்டு ரெடி பண்ண போகிறேன். அந்த போர்டையும் இந்த டூத் மாதிரி செஞ்சுருக்க இந்த பீஸையும் நான் அட்டாச் பண்ணுறதுக்கு பால் செயின் யூஸ் பண்ணேன். பால் செயின் யூஸ் பண்ணி தேவையான அளவில் மெஷர்மெண்ட்லாம் செக் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதையும் நான் எம்சில் யூஸ் பண்ணியே இந்த பல்லையும் கீழே இருக்கிற நேம் போர்டையும் அட்டாச் பண்ணிட்டேன். இதை அட்டாச் பண்ணுறதோட சேர்த்து நான் அந்த பல்லுக்கும் ஒரு பார்டர் மாதிரி கீழே நேம் போர்டுக்கும் சுற்றி ஒரு ரெக்டாங்குலர் பார்டர் எம்சில் யூஸ் பண்ணியே மேலே வச்சேன். அதை வைக்கிறப்பவே நான் அந்த பால் செயினையும் உள்ளே சேர்த்து வச்சுட்டேன், அதனால் அது ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும் காஞ்சதுக்கப்புறமா. ஓரளவுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கேமல் அக்ரிலிக் கலர்ஸ் தான் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி மொத்தமாக ஒரு பேஸ் கலர் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கோட் எல்லாமே நான் ஒயிட் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு 2-3 தடவை பெயிண்ட் பண்ணேன்.
ஒரு ஒரு டைம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அது ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு லேயர் அந்த மாதிரி ஒரு 2 times நான் ஒயிட் கலர் பெயிண்ட் கோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஃபர்தராக அந்த சேர் அது எல்லாமே தெரிகிறதுக்காக பிங்க் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். என்ன கலர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்ப சரி பல்லு அதுக்கப்புறம் கம் ஈர் இந்த கலர்லேயே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால ஒயிட் அதுக்கப்புறம் ஈருக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்கின் கலர் மாதிரி கொண்டு வந்து அந்த கலர் பண்ணி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது மேலே நம்ம வார்னிஷ் வச்சும் ஒரு தடவை கோட் பண்ணலாம். பெயிண்ட் எல்லாமே காஞ்சதுக்கப்புறமா வார்னிஷ் வச்சு ஒரு தடவை கோட் பண்ணால் இன்னும் பெயிண்ட் வந்து கொஞ்சம் லைஃப் லாங் லைஃப்க்கு இருக்கும். ஒரு வழியாக ஒரு சின்னதாக ஒரு வால் ஹேங்கர் செஞ்சிட்டேன். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் கிஃப்ட் செஞ்சு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா எம்சில் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்களே உங்களோட ஓன் டிசைனில் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி கிஃப்ட் செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ.